கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பார்த்து கொண்டு வரீங்க. இன்னும் கர்த்தர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் இக்கை கண்ட அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய கட்டுகளையும் தடைகளையும் கர்த்தர் உடைப்பாராக. இந்த நேரில் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் கீதம் நிருபம் 11:33 வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் கீதம் நிருபம் 11:33 வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, உன் விசுவாசம் எங்கே, உன் நம்பிக்கை எங்கே. நீ முதல்ல வந்தியே, ஆண்டவரை தேடி வந்தியே, ஆண்டவர் நோக்கி பார்த்தியே, அன்னைக்கு ஜெபித்தியே, அதே தேவன் தான் இன்னைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள். என் அருமையான தாய் தகப்பனே, பார்த்து கொண்டுகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இன்னைக்கு நாம் எதுலையுமே ஜெயிக்க முடியலையே, எந்த காரியத்தில் நிற்க முடியலையே, நான் தோத்து போயிட்டேன், நான் வந்து அவ்வளோதான் உடஞ்சி போயிட்டேன், என்னை எதுலையுமே நான் ஜெயிக்க முடியாது, இனி நான் எதுலையுமே வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்கிறேமே. ஆனால் வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். ரெண்டாவது, விசுவாசத்தினாலே நீதியை நடப்பிச்சாங்க. ஐயோயோ, இந்த காலத்தில் உண்மையாக இருக்கவே முடியாதுங்க. உண்மையாக இருந்தால் நம்மளை எல்லாரையும் இது பண்ணி விட்ருவாங்க. நம்ம அப்படி விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் விசுவாசிக்கும் போது, அப்பறகம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தினாலே கொண்டதனால் விசுவாசத்தின் தகப்பனாய் கர்த்தர் வைத்தார். அந்த விசுவாச வாழ்க்கை தான் அவன் வாழ்க்கையை உயர வைத்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு போனான். என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை தப்புவிப்பாரையா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்த வசனங்களையும் அநேக வசனங்களையும் நாம் படிக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. வாசிக்கலாம் ரோமர் 10:11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 10:11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன், அப்ப நல்ல கவனிங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று, அவரை தேடுகிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவரை நோக்கி பார்க்கிற யாரோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவன் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேளையில எத்தனை பேர் அவரை விசுவாசத்தோடு தேடி கொண்டிருக்கீங்க, விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கீங்க, விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், என் வேதம் சொல்லுது அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. நல்ல கவனிங்க, ரெண்டு கண்ணு தெரியாத குருடன் ஆண்டவர் நானே வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே, அந்த விசுவாசமான வார்த்தை ஆண்டவர் இறங்கி தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனிதன், ஐயோ ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், அது உம்மால் ஆகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய விசுவாசங்க. நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, உம்முடைய கூலிக்காரன், என்ன உம்முடைய வீட்டுக்குள்ள வர்றது நான் தகுதி இல்லை ஆண்டவரே. நீ தூரத்துலேருந்தே ஒரு வார்த்தை சொல்ல நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அங்கிருந்தே சொல்லுங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஐயா நல்ல கவனிங்க, ஆண்டவர் கடலிலே பயணம் செய்யும் போது, சீடரோடு பயணம் செய்யும் போது ஒரு காற்று வந்தது. ஐயா அது சீடர் எல்லாம் சொன்னாரலாம், ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இன்னைக்கு அப்படிதான் கத்தின, விசுவாசம் இல்லாத எல்லாத்தையும் கேட்கிறோம், ஆண்டவர் யாவையும் செய்து விடுவார், ஆனால் நமக்கு பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது ஐயோ விசுவாசம் எங்கே போய்விட்டது. இன்னைக்கு தேவ சேதத்தில் உன் விசுவாசம் எங்க, அன்னைக்கு இருந்த விசுவாசம் எங்கயா, ராஜ்யங்களை ஜெயித்தியே அன்னைக்கு இருந்த விசுவாசம் எங்க, அந்நிய மனசுல ஜெயிச்சு வந்தியே, வீடு கட்டு, ஐயோ ஆட்டு சமூகத்தில் எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சே, அந்த விசுவாசம் எங்க. ஒரு காரியம் நடந்துட்டா போயிடும், விசுவாசம் எங்க போய் ஒழிஞ்சிடும். ஆனால் வேதம் சொல்லு உன் விசுவாசம் எங்கே. எபிரேயர் சொல்கிறாரு, வாசிக்கலாம் 11:33 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நல்ல கவனிங்க, அவரை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எலியா
எல்லா மனுஷன் முன்பாய் சொன்னாரா, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்கள், கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை வணங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. வேதம் சொல்லுது வெக்கப்பட்டு போவதில்லை. எல்லாருக்கும் முன்னாடி மரக்கட்டைகளை கர்த்தர் எரிய செய்த வானத்திலிருந்து அக்கினியை போட்டார். ஐயா உன் விசுவாச வாழ்க்கை எங்கயா, உன் விசுவாசம் காரியம் எங்க? இன்னைக்கு மனம் பதறி இருக்கிறாயே, மன துக்கப்பட்டு இருக்கிறாயே, வேதனையோடு இருக்கிறாயே, உன் நம்பிக்கை எங்க போனது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்றது வாசிக்கலாம் 33 வசனத்தை மீண்டுமாக. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எதில் தெரியுமா? விசுவாசத்தினாலே பலவீனப்பட்டவர்கள்லாம் பலன் கொண்டார்கள். மருத்துவமனையில் பார்த்துருக்கலாம், வீட்டில் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கலாம், பலவீனத்தோடு பார்த்துக்கலாம். இன்றைக்கி உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றப் போகிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஐயா கையில் நின்று நாளாய் போராடி நீ எத்தனை பேர் சொல்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன், இனி கையில் அந்த வலி இல்லை, காலில் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து காய்ச்சல், கை வச்சு சொல்லிப்பார், இனி அது இல்லை. ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ போகலாம். 12 வருஷமா ஆண்டவரே நான் எல்லா இடத்துல போய் பார்த்துறேன், எல்லா இடத்துல சுகமே கிடைக்கல. ஒன்றே ஒன்று விசுவாசித்தா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் பெற்றால். ஆமென் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரும்போது வேதம் சொல்லு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னை விடுதலையாக்கும். எது தெரியுமா? நீ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்லாம், விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை கட்டின ரோமர் சொல்றது, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெக்கப்பட்டு போவதில்லை. வாசிக்கலாமே சங்கீதம் 27:13 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 27:13 வாசிக்க கேட்கலாம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பிப்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க வசனத்தை. நான் ஆண்டவரை விசுவாசிக்காம போயிருந்தா நான் என்ன போயிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என் இருதயத்தை கர்த்தர் சிறப்படுத்துகிறார். அவரை விசுவாசிக்கிற எவனோ, அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க முகம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவாது. எத்தனை பேர் இந்த வேலையில் சொல்றீங்க, நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், விசுவாசத்துடன் நம்புகிறேன், என் காரியம் வைக்கப்பட்டு போகல, என் குடும்பம் இனி தடைப்படலை, என் குடும்பம் இனி அவமானப்படலை, இனி எந்த இடத்துல எனக்கு வியாதி என்ற பேர் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துகிறார், என் ஆண்டவர் என் தடைகளை உடைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை மேலே உயர்த்தி, என் பிரச்சனை என் தோல்வி இன்னைக்கு மாறுதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். கெட்டு போன என் வாழ்க்கை, உடஞ்சி போன என் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய அதிசயத்தை காண பண்ணுவார். இதை பார்த்து கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எங்கே? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்கள் வாழ்களை கட்டினார்கள், அக்கினி சூழலிலே தைரியமா சொல்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்ன சொல்ற, நாங்கள் ராஜாவை வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். விசுவாச அறிக்கை. ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத நேரத்திலாம், சூழ்நிலை மாறும் போதெல்லாம் நம் விசுவாச அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய கட்டுகளை உடைப்பார், தடைகளை உடைப்பார், போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் நாமத்துல மாறும். ஐயா வேதம் சொல்லுது, வாசிக்க கேட்கலாம் மீண்டுமாக. சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பிப்பேன் என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும்.
அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டையா? ஆனால் வேதம் சொல்லுது விசுவாசமானது காணப்படாது. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து கிறிஸ்துக்களே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெக்கப்பட்டு போவதில்லை. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாது, நிச்சயமா இருக்குது. ஆனால் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே வேதம் சொல்கிறது, மீண்டும் வாசிக்க கேட்கலாம், குடும்பம் கெட்டு போயதா இருக்கும். பவுலியும் சிலாவும் சிறைசாலையில அடித்து புண்புறுத்தின அவங்க இரவிலே ஜெபித்த போது ஆண்டவர் அந்த சிறைசாலையிலே கட்டுகளை உடைத்து வெளியே கொண்டு வந்தது. அந்த கைதி அந்த மார்கள் அவர்கள் அழுதார்களாமா? ஆண்டவரே நாங்கள் என்னையா செய்ய வேண்டும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மார்த்தால் வந்து சொல்றாங்க, லாசரு மரித்து போன கல்லறையில வந்து சொல்றாங்க, ஐயோ நீர் இங்க இருந்தால் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணாது. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் ஆண்டுடைய நன்மையை காணும் பிள்ளைகளாய் நாம் விசுவாசிக்கும் போது, விசுவாசிக்காமல் போனால் விசுவாசியாதிருந்தால் விசுவாசத்தோடு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நல்ல கவனிங்க. ஆபிரகாம் தன்னுடைய பேரான குமரனை ஆண்டவர் சொன்ன பலியிடும் போது விசுவாசத்தோடு போற சொல்றாரு, நானும் என் பிள்ளையாண்டனும் போய் திரும்பி வருவோம். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க, அந்த விசுவாசம் நம்ம இருக்கிறதா பாருங்க. நானும் என் பிள்ளையான போய் திரும்பி வருவோம். என்றைக்காக நம்ம சொல்கிறோமா, போயிட்டு வருவோம் வர மாட்டோன்னு தெரியல, இருப்பினோ இருக்க மாட்டோன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பாடுகளும் உண்டாகி கொண்டிருக்குது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆனால் வேதம் சொல்லுது உன் விசுவாசம் எங்கே? வாசிக்கலாம் யோவான் 1:12 வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிக்க கேட்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலேயாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். வாசிக்கலாமே 49 அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையா? விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். விசுவாசித்தால் நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று சொல்கிறது. நாத்தான் வேலையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம் மீண்டுமாக 48 வாசி கேட்கலாம். அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் ஆண்டவரே? இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் எங்கே? உன் நம்பிக்கை எங்கே? நீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எங்கேயா?
ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள் என்று வேதம் சொன்னது. அவன் அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது அவன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்ததினாலே அவன் ராஜ்யங்களை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். வாசிக்கலாம் கலாத்தியர் 3:12. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும். நல்ல கவனிங்க, விசுவாசம் என்பது ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது ரோமர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தருடைய வேதமே சொன்னதே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பட்டவர்களாயிருக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம், இன்னைக்கு உலகத்துடைய காரியங்களை விசுவாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறதில்லை. ஆண்டவர் வருகிறார், நம்மை அழைத்து கொண்டு போகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை பரலோகம் கொண்டு போகிறார் விசுவாசம் இன்னும் நமக்குள்ளே வளராததுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்தை சந்தி கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் மாத்திரமல்ல வியாதியை கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு காரியம், விசுவாசத்திலே நம் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை நாம் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். வாசிக்கலாம் லூக்கா 8:25 வாசிக்க கேட்கலாம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உன் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் கேட்கிறார், உன் விசுவாசம் எங்கேயா, இவ்வளவு நாள் எங்க போச்சு, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின 2 அப்பமும் 5 மீனும் 5000 பேருக்கு ஆசீர்வதித்து நீங்க தானே பிட்டு எல்லாரும் கொடுத்தீங்க, மீதி 12 கூட எடுத்தீங்களே, உங்க விசுவாசம் எங்க, உங்க நம்பிக்கை எங்க போயிடுச்சு. ஆண்டவர் கேட்கிறார், உன் விசுவாசம் எங்க போயிடுச்சியா, தானியேலுக்கு இருந்த விசுவாசம் உங்ககிட்ட இல்லையே. நாங்கள் பொற்சொலையை வணங்க மாட்டோம், எங்களை தப்புவிக்க ஆண்டவர் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், என்ன நான் எது வந்தாலும் என்னை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்னை ஆண்டவர் நடத்துவார், என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இல்லையே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே, அன்னைக்கு சொன்னியே ஆண்டவர் என்னை பார்த்துக்கொள்வார், அதே தெய்வம் தான் இன்றைக்கு உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். உன் விசுவாசம் எங்கே, உன் நம்பிக்கை எங்கே. மீண்டும் லூக்கா 8:25 அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்க விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. உன் விசுவாசம் எங்கேயா ஐயா. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் கண் முன்னாடி நடத்தி வருகிறாரு, கண் முன்னாடி நம்மளை பார்க்க வைக்கிறாரு. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனங்களும் போராட்டம் வரும்போதும் நம்ம நம்பிக்கை இழந்து போகிறோமே, ஐயோ நான் இனி பழக்க மாட்டேன், ஐயோ இனி நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது, என்னால் பண்ண முடியாது, என்னால் நிற்க. அன்னைக்கு சொன்னேன், எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் என் ஆண்டவர் தருவார், ஊழியத்தை நடத்த முடியா ஆண்டவர் எனக்கு தருவார். பிரச்சனை உடனே நம்பிக்கை போயிடுச்சு. யார் மேல தம்ம நம்பிக்கை வைக்கிற, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை புயபாலயமாக்கி கத்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்படுவான். எரேமியா 17:5 சொல்லுது, வாசிக்க கேட்கலாம். எரேமியா 17:5 வாசி கேட்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இப்ப நல்ல கவனிக்க, அவனுடைய வாழ்க்கையில யார் தான் விசுவாசிக்கிறான், மனுஷனை விசுவாசிக்கிறான், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறான், மனுஷனையே தேடிக்கொண்டிருக்கிறான், மனுஷன் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கை கீழே வசனம் சொல்லுது, 6 வாசி கேட்கலாம். அவன் அவாந்தர வெளியிலே கரையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறது. நல்ல கவனிங்க, உன் விசுவாசம் எங்கே,
உன் நம்பிக்கை யார் மேல வைத்திருக்கிறாய்? தேவன் பேரில் வைத்திருக்கிறாயா? சீடர்களை பார்த்து ஆண்டவர், ஐயோ உன் நம்பிக்கை எங்கப்பா போச்சு, உன் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு பதறுகிறாயே, கண்ணீர் வடிக்கிறாயே, கலங்கி கொண்டிருக்கிறாயே. உன்னை நடத்தின தேவன், உன்னை பாதுகாத்த தேவன் இனிமேல் நடத்துவார் என்ற விசுவாசம் உனக்குள்ளே வர வேண்டும். மீண்டும் வாசி கேட்கலாம். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன, கரளையான போன செடியை போல இருந்து, செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல், நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் பாக்கியவான். யார நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்படுவான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கலாமா? அவாந்தர வழியே கரளை போன செடியை போல, வனாந்தரத்தில் இருக்கிற அவன் வாழ்க்கை நன்மையை காணாமல், ஓ ஆசீர்வாதத்தை காணாமல் அவன் வாழ்க்கை வறண்டதாய் போய்விடும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுது, ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். எத்தனை பேர் நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருகிறேன். அது இன்றைக்கு எத்தனை பேர் சுவாசிக்கிற? அநேக நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்களும் போராட்டங்களும், ஐயா நான் நம்பிக்கை வைக்கிறேன், பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், ஓ தோல்வி வரதான் செய்யும். விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் நம்பிக்கை இழந்து விடாதே. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவா, ராஜ்யங்களை ஜெயிக்க முடிய கிருபை தருவார். சிங்கத்தின் வாய்களை, உனக்கு விரோதமா பேசுற நாவுகளை எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் அதை கட்டுவார். எனக்கு விரோதமாக இந்த மாதத்தில் செய்கிற சூனியங்களை ஆண்டவர் கட்டுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிற? உன்னை தொட்டு கூட பார்க்காது, உன் எல்லைகளோடு கடந்து வராது. ஆவியானவர் உன்னை விடுதலையாக்குவார், ஆவியானவர் உன்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துவார். எத்தனை பேர் சுவாசிக்கிற? இன்று கண்ட எகிப்தனை இனிமேல நீ காணாதிருப்ப, எத்தனை பேர் விசுவாசம் சொல்ற? இன்னைக்கு வந்த போராட்டம் இனி இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் கரங்களை மேலே வைத்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரே நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தில் இன்னைக்கு மாற்றம் உண்டாகும். எத்தனை பேர் இன்னைக்கு பார்த்து கொண்டு அருமையான தாய் தகப்பனே, எத்தனை பேர் கரங்களை மேலே வைத்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெக்கப்பட்டு போவதில் என்று வேதம் சொன்னதே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறனுடைய வாழ்க்கை அவாந்தரமான வனாந்தரமான ஒரு வாழ்க்கை அல்லவா? ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வாழ்க்கை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். எட்டாம் வசனத்தை வாசி கேட்கலாம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்கிறது விசுவாசம், விசுவாசம் தேவன் பேரிலே நாம் வைக்கும் போது ஆண்டவர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண தருவாரையா? வாசிக்கலாம் எட்டாம் வசனத்தை. அவன் தண்ணீர் அண்டையிலே, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. இப்ப நல்ல கவனிங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்தை வாசி கேட்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. 2 வசனத்தை வாசி கேட்கலாம். அதினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால், நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால், வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளானால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை, மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றானே. வாசிக்கலாம் 5 வசனத்தை வாசி கேட்கலாம். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு, ஏனோக்கு மரணத்தை காணாத
படிக்கு மரணத்தை காணாத படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க உங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு புதிய மாற்றத்தை காண முடியும் ஆனால் வேதம் சொல்லுது விசுவாசமானது ஒன்ற வசனத்தை பாருங்கள் விசுவாசமானது மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது நல்ல கவனிங்க. அப்ப ஜெபம் பண்ணா போதாது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். வேதத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது, பிரசங்கத்தை கேட்டால் மாத்திரம் போதாது, அது ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்களை நாம் அனுதினமும் தியானிக்கணும். வீட்டில் வாசித்து ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்கிறதே, நான் இதை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வாருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருக்கலாம். அற்புதம் செய்ய போகிறார் இந்த ஜெப வேளையில. விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அடுத்த மாதத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். எத்தனை பேர் முழங்கால் படுறீங்க? க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே உங்களோட நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்க முடியும் சொல்றதே, அவரை விசுவாசிக்கிற ஏவனும் அவன் கெட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைய வாழ்க்கையில போராட்டத்தோடு, கண்ணீரோடு, வியாதியோடு அன்றைய மரண படுக்கையில் இருக்கிற எல்லா சகல கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் பாய்கிறான் ஜீசஸ். எரியட்டும் பலவீனத்தில் கட்டப்பட்ட பிரிவினை, கணவன் மனைவியை வாழ விடாதபடி சண்டையில கட்டியிருக்கிற எல்லா சகல கிரிகள் இயேசுவின் நாமத்தில் பாய்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தில் எழும்புகிற எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் பாய்கிறேன் ஜீசஸ். ஆவியானவர் ஒரு பரிபூர்ண விடுதலை தருவீராக. இதை பார்த்து கொண்டுகிற ஒரு தாயாருக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்குற விசுவாசத்தோட கையில் நீங்கள் காயத்தோடு இருக்கிற அந்த கையை நீங்கள் வைத்து செபித்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். ஆண் ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் காணப்பட்ட சர்பத்தின் ஆவிக்கிறீர்கள் கர்த்தர் முற்றிலுமாக முறியடித்து போடுகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்காக விசேஷமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய முகவரி: பாஸ்டர் இஸ்ரேல், இடம் சாரோனின் ரோஜா வளாகம், எம்ஜிஆர் நகர், இபி ஆபீஸ் எதிரில். தொடர்புக்கு 9791127519. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7 மணி முதல் உங்கள் நித்தியம் தொலைக்காட்சியில் சாரோனின் ரோஜா ஊழியங்கள் ஒளிபரப்பாகும். காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.